ஒரு வழியை நம்ம டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு வேற ரோடு பஸ்ஸனுக்கு வர நம்ம பாட்டு கடை தான் பாத்தீங்கன்னா அம்மா பிரியாணி. அது என்னமோ தெரியலங்க, நம்ம பிரியாணி கடையை பார்த்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வயிறு பசிக்குது. பசிக்குது, உள்ள போலமா வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி உள்ள போய் தான் பாப்போமே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இடமே காலியா இருக்குதுங்க. பிரியாணி டம்மி கவனம் ஷாக் ஆயிட்டேன். அப்புறமா ஒரு அண்ணன் சொன்னாரு, தம்பி மேல போப்பா அங்கதான் இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்த உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று போட்டுருந்தாங்க, மட்டன் பிரியாணி 150, சிக்கன் பிரியாணி 120 ஆஃப் ஆஃப் பிளேட்டு. அப்படி சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அங்க பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிக்கன் பிரியாணி ஒரு பக்கம் போட்டுருந்தாங்க. அண்ணன் பிளேட் அடிக்க அடிக்க நமக்கு வேற பயங்கரமா டெம்ட் ஆகிட்டு இருக்கு, சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி தான் இருந்தது. சரி உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டீசென்டாவே இருந்ததுங்க. சரி நம்ம பக்கம் ஹேண்ட் வாஷ் பண்ணி வந்துட்டு சரி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து அண்ணன் வந்து என்ன பார்த்த வேணும் அப்படின்னு கேட்டாரு. அண்ணன் ஒரு சிக்கன் ஒரு மட்டன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி ஓகே பாருங்க சொல்றாரு. அப்படியே தண்ணி எடுத்து இலையை பயங்கரமா குளிப்பாட்டிட்டு யாருக்கும் தெரியாம அப்படியே தமிழ் கீழே வச்சுட்டு மக்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி வந்துச்சு மக்களே. ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி தான் வாங்கணும். அதை உள்ள எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கறி பாருங்க எவ்வளவு டேங்கா செம்மையா குக் ஆயிருக்கு, வேற லெவல்ல நீங்க குக் ஆயிருக்கு. சரி ஒரு வாய் சாப்பிட்டு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் சிக்கனும் ரைத்தம் எடுத்து ஒரு பைட் எடுத்து பாருங்க மக்களே. வேற லெவல்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல, பட் ஆனா டேஸ்டா இருந்தது, நல்லா இருந்தது ஒரு அளவுக்கு. சரி நெக்ஸ்ட் மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா பீஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. சரி எப்படி குப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு, ப்ராப்பரா குப்பா இருக்கு. எடுத்து ரைத்தா போட்டு வச்சு ஒரு பைட் எடுத்து பாருங்க. வேற லெவல்ல இருக்கு மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி ஒட்டுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க சொன்னா மூஞ்சி ஃபேஸ் கட்டி மாறிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த மட்டன் சிக்கன் ஆச்சு ஃபுல்லா நாக் அவுட் பண்ணிட்டு அப்படியே பில் பே பண்ணலாம்னு சொல்லிட்டு போனா நமக்கு வந்து கேமராமேன் நானே பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டான். சரி ஆடு தலையை தானா வந்து வெட்டுன்னு மாட்டுது அப்படின்னு சொல்லி நம்மளே விட்டாச்சு. நம்ம எப்பவுமே பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அந்த முன்னாடி ஒரு சாக்லேட் வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த சாக்லேட் கண்டிப்பா சாப்பிட்டு தான் வெளியே போவோமே. வெளியே போய் பாத்தீங்கன்னா அங்க பார்த்து ஸ்வீட் பீட்டா போட்டு வச்சிருந்தாங்க. சரி அண்ணன்கிட்டயும் அண்ணன் ரெண்டு பேரும் ரெண்டு ஸ்வீட் பீட்டா போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா அழகா ஃப்ரெஷ்ஷா ரெண்டு வெதலை எடுத்து அதுல ஏதாவது சாக்லேட் மாதிரி தடானாரு. தடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஏகப்பட்ட எசன்ஸ் வச்சிருந்தாருங்க, மேலே ஒரு 7 டப்பா வச்சிருந்தாரு. அந்த 7 டப்பால இருக்கிற எசன்ஸ் எடுத்து நல்லாவே வச்சார் அண்ணன். அண்ணன் கொஞ்சம் அதிகமாக வெயின்னு சொன்னோட அண்ணன் பயங்கரமா வச்சு மடிச்சு கொடுத்தாரு பாருங்க. எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க, அந்த உள்ள இருக்கிற எசன்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பயிட்டுக்கும் பயங்கரமா மாட்டுச்சு. நீங்களும் பிரியாணி சாப்பிட்டு என்ன மாதிரியே ஸ்வீட் பீட்டா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே.